தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் பாரம்பரிய பலகாரங்கள் தயாரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. நெல்லை மாநகரில் பாளையங்கோட்டை, டவுன், தச்சநல்லூர், பேட்டை போன்ற பகுதிகளில் பாரம்பரிய பலகாரங்கள் செய்யும் கடைகளில் வேலை மும்முரமடைந்துள்ளது. இதுபோன்ற பலகாரம் செய்யும் கடை ஒன்றிற்கு சென்று பார்த்தபோது சுடச்சுட முறுக்கும், மணக்க மணக்க அச்சுமுறுக்கும், தட்டையும் முந்திரி கொத்தும் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. இந்த முறை அல்வால இப்ப கருப்பட்டி அல்வா பார்த்தோம், ரோஸ் அல்வாலாம் பார்த்தோம், வேற என்னென்ன அல்வாலாம் முக்கியமா இந்த தீர்ப்பு கொண்டு வர போறீங்க? இளநீர் அல்வா கொண்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் அத்திப்பழம், சாட்டை பருப்பில் ஒரு அல்வா போட்டுருக்கோம். அந்த மாதிரி விதவிதமாக இப்போ ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கூட்ட போகிறோம் அல்வாய்கள் வந்து. இளநீர் அல்வானா எப்படி, அது எப்படி தயாரிப்பீங்க? இளநீர் வந்து எடுத்து இது பண்ணுவோம், பக்குவப்படுத்தி இளநீரை வந்து ஊற்றி அந்த மாவில் கரைச்சி விட்டு இளநீரை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதை வந்து எல்லாம் வெட்டியில் வந்து இது பண்ணுவோம். இந்த தீபாவளி பண்டிகை நெருக்கத்தில் ஆர்டர்கள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் பலகாரங்களை தயாரிப்பவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் நாகராஜன்.